உடன்படிக்கை பண்றது வரையும் வார்த்தையை கொடுத்து 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 நடத்திட்டு இருந்தவர் உடன்படிக்கை பண்ணின பிறகு உடனே கிரியை செய்ய தூங்குவார். நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் சபையில உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லா குடும்பத்தின் மேல கர்த்தர் இதை உடன்படிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார். வருகிற நாட்கள் என் கண்கள் காணோ, என் குடும்பம் சுதந்திரிக்கும், என் சந்ததிகள் நிற்பார்கள் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே சொன்னதை செய்யுமா என்னை. ஏன் ஆண்டவர் சந்ததி மேல இவ்வளவு பிரியம் வைத்து ஆண்டவர் இந்த உடன்படிக்கை நீங்க அதிகமாய் ஆண்டவருடைய உடன்படிக்கை எதுல இருக்கும்னு நீங்க பைபிள படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். உடன்படிக்கை பண்ற இடத்துல எல்லாம் ஒரு வேர்டு ஆட் பண்ணுவார், அதுதான் சந்ததி. சந்ததி ஏன் ஆண்டவர் உடன்படிக்கை இவ்வளவு சந்ததிக்கு மேல இவ்வளவு பெரிய உடன்படிக்கை நீங்க வைக்க தீவிரம் காட்டுகிறது என்ன? தீவிரம் காட்டுகிறது என்ன? இந்த வார்த்தை சொல்லுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை தைரியத்திற்காக சொல்லி முன் செல்ல விரும்புகிறேன். பிள்ளைகள் என்பது நாம் கேட்டு வாங்கறதல்ல, அது தேவன் தருகிற கிஃப்ட். ஆமே ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உடன்படிக்கை பண்ணும் போதே அந்த அதிகாரம் எப்படி தொடங்குது? 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது. நல்ல கவனிங்க, தொடங்குறதே எப்படி தொடங்குது? ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறான்னா, ஆபிரகாம் 99 வயதான போது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, அப்பொழுது ஆபிரகாமின் சரீரம் செத்ததா இருந்ததினால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்படி சொல்லல, 99 வயதான போது அடுத்த வார்த்தை என்ன வர தெரியுமா? கர்த்தர் தரிசனமாகி அவர் சர்வ வல்லமை உள்ள. அது பிறகுதான் வார்த்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது ஆபிரகாம் சொல்றாரு, இது எங்க ஆண்டவரே சரீரம், ஹே ஆபிரகாமே இத நீ சொல்லுவேன் தெரிஞ்சதுனாலதான் மொத வார்த்தைய என்ன சொல்லிட்டேன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். பிள்ளைங்கிறது ஓம் பலத்துல வர்றது கிடையாது, பிள்ளைங்கிறது கர்த்தர் தருகிற பொக்கிஷம். ஆமே நான் தைரியமா பேசுறேன், தைரியமா பேசுறேன். இந்த வார்த்தை ஆண்டவர் பேச வைக்கும் போது எனக்குள்ள இன்னும் பலனாயிடுச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த ஆகஸ்டுக்குள்ள எல்லா வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போறார். அது கடைசியில கர்த்தர் உறுதிப்படுத்துவார். ஆமே ஆமே. பிள்ளைகள் ஆண்டு அதுல தான் 99 வயது, அந்த வயசு எதுக்கு இப்ப எழுதும்? ஆனா ஆண்டு எழுதிட்டு அடுத்த வார்த்தை நான் சர்வம் வல்லமை உள்ள தேவன். கர்த்தருடைய உடன்படிக்கை என்பது வாக்கு என்பது என் நிலைமையை பொறுத்து பேசப்படுகிறது கிடையாது, என் சூழ்நிலையை கண்டு பேசுறது கிடையாது. அது என் நிமித்தம் பேசப்படுகிற வார்த்தை கிடையாது, அது அவர் நிமித்தம் பேசப்படுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. அதே போல பிள்ளைகள் என்பது வேதம் சொல்லுகிறது 127வது சங்கீதத்தினுடைய 4வது வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பதில். ஒரு ஆங்கில மொழியில இப்படி சொல்லப்படுகிறது, அது ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட். பிள்ளைகளை தேவன் தருவது எப்படி தரான்? பிரியத்தோட தர்றா, விரும்பி தருகிறவர். ஏன்னா அது அவர் எனக்கு கொடுக்கிற கிஃப்ட். ஆமே பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் தாய்மார்களே, பெற்றோர்களே, ஆமே பிள்ளைகள் நாம் பெற்றுக்கொண்டதல்ல, தேவன் நமக்கு தந்தது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை நம்ம பலத்தினால நாம் பெற்றுக்கொண்டது அல்ல, தேவன் விரும்பி கரத்துல கொடுத்தா. எனவே பிள்ளைகளை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பரலோகத்துல போய் நிற்கும் போது நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் சமூகத்துல நின்று சொல்லணும், நான் மட்டும் இல்லை, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இங்க நிற்கிறோம் என்று நாம் தைரியத்தோட போய் நிற்கணும். ஹல்லேலூயா. இது தேவன் விரும்பி தருவது, தேவன் விரும்பி தந்தது. ஏன் கர்த்தர் இந்த காரியத்தில் இவ்வளவு தீவிரம் காட்டுகிறார்?
ஒரு சந்ததியை பிறப்பிக்க பண்ண, ஆபிரகாம் வாழ்க்கையில் இந்த சந்ததியை பிறப்பிக்க பண்ண உடன்படிக்கை பண்ணி செய்ய ஆண்டவர் இவ்வளவு தீவிரம் காட்ட காரணம் என்ன? இந்த வசனத்தை நன்றாய் கவனிங்க. 17 அதிகாரத்தினுடைய 7 வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 17:7 வாசிங்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு, நல்ல கவனிங்க, உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கு நான் தேவனாய் இருக்கும்படி கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனாய் இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை. ஏன் ஆண்டவர் இதுல தீவிரம் கட்டுறாரு தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதாங்க, ஆபிரகாம் தேவனுக்கு நிற்கிற இடத்துல ஆபிரகாம் போன பிறகு ஈசாக்கு வந்து நிக்கணும், ஈசாக்கு போன பிறகு யாக்கோபு வந்து நிக்கணும். இந்த தேசத்தில் என் தேவனுடைய வருகை வரையிலும் தேவ சந்ததி நிலைத்திருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார், என் ஆண்டவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.